முந்தைய காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பாதுகாப்பு திருத்த அவசர சட்டம் 2014 நீடித்த நிரந்தர சட்டமாக்க வலியுறுத்தி தமிழர் விடுதலை இயக்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கோவை ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒன்று கூடிய தமிழர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பாதுகாப்பு திருத்த அவசர சட்டம் 2014 வலுப்படுத்த முறையாக மாநிலம் மற்றும் மக்களவையில் ஒப்புதல் படுத்தி அந்த சட்டத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரி ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த அவசர சட்டம் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பழங்குடி மக்களுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கடந்த மத்திய அரசாங்கம் மார்ச் மாதம் 3ஆம் தேதியாக அவசர சட்டமாக இயற்றி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே சில திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். அந்த சட்டமானது இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த சட்டம் 6 மாத காலத்திற்கு மட்டுமே செல்லத்தக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பதால் மோடி அரசாங்கம் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தி அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்றும், வீரதனி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சியை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசின் சமஸ்கிருத மொழி திணிப்பை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை கோவை பந்தயசாலை போலீசார் கைது செய்தனர்.